ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு ஃபோனோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த ஃபோன் எது அப்படின்னு பார்த்தோம்னா, கூகுள் நிறுவனம் ரிலீஸ் பண்ணியிருக்க கூகுள் பிக்சல் 7 பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். இந்த கூகுள் பிக்சல் ஃபோன்ஸ் அப்படின்னு சொன்னாலே செகண்ட் மார்க்கெட்டில் ரொம்பவுமே அதிகமாக செல் ஆகிற ஃபோன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா, இப்போ நம்மளுக்கு கூகுள் பிக்சல் 7 பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக செல் ஆகிட்டு இருக்கு. ஒரு ஃப்ளாக்ஷிப் டிவைஸ் அப்படின்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட ஒரு 2 லட்சத்துக்கு குறைவாக உங்களுக்கு பெற்றுக்கொள்ளக்கூடிய நல்ல பர்ஃபார்மன்ஸ் இருக்க ஒரு ஃபோனாக தான் இந்த கூகுள் பிக்சல் 7 வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ அதோட ரிவ்யூ அண்ட் அன்பாக்சிங் தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி விஷயங்களை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிங்கன்னா தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸில் நோட்டிஃபிகேஷன் வந்து கிடைக்கும். ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராமில் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். இலங்கையில் இப்போ பார்த்தோம் அப்படின்னா பிராண்ட் நியூ ஸ்மார்ட் ஃபோன்ஸ்க்கான விலைகள் ரொம்பவுமே அதிகமாக இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு டைம் பீரியடில் தான் செகண்ட் ஹேண்ட் ஃபோன்ஸ்க்கான டிமாண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா இலங்கையில் அதிகரிச்சிச்சு அப்படின்னு சொல்லலாம். அதுலேயும் இந்த கூகுள் பிக்சல் அப்படிங்கிறது ரொம்பவுமே அதிகமான டிமாண்ட் இருக்க ஃபோன்ஸாக வந்து மாறுனுச்சு. அதுக்கான காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா, கூகுள் நிறுவனம் ரிலீஸ் பண்ணுற ஃபோன்ஸ், அதில் சாஃப்ட்வேர் அப்டேட்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க, ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணலாம், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வச்சு தான் இந்த கூகுள் பிக்சல் ஃபோன்ஸ் வந்து இலங்கையில் ரொம்பவுமே செல்லானுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஒவ்வொரு டைம் பீரியடுக்கு பார்த்தோம்னா, கூகுள் பிக்சல் 4, கூகுள் பிக்சல் 5, அதுக்கு பிறகு 6, 7 அப்படினு பார்த்தோம்னா நமக்கு செகண்ட் ஹேண்ட் மார்க்கெட்ல ஃபோன்ஸ் வந்து வந்துகிட்டே இருந்துச்சு அப்படினு சொல்லலாம். இன்னைக்கு நம்ம அன்பாக்ஸ் பண்ண போற ஃபோன் எது அப்படினு பார்த்தோம்னா கூகுள் பிக்சல் 7 அதான் அன்பாக்ஸ் பண்ணி பார்க்க போறோம். இந்த ஃபோன்ல என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்திருக்காங்க, இந்த பிரைஸ் ரேஞ்சுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நல்லாவே யூஸ்ஃபுல்லா இருக்குதா இல்லையா அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போய் ஃபோன்ல என்னென்ன விஷயங்கள் கொடுத்திருக்காங்க அப்படிங்கறத பார்க்கலாம். ஃபர்ஸ்டாவே நம்ம பார்க்க போறது கூகுள் பிக்சல் 7 ஓட பிரைஸ தான் பார்க்க போறோம். இந்த பிரைஸ் அப்படினு பார்த்தோம்னா, நீங்க பிராண்ட் நியூ ஃபோன் வாங்குறீங்க அப்படினா அதோட பிரைஸ் 170,000 இருந்து 180,000 உங்களுக்கு பார்க்குற மாதிரி இருக்கும். அப்படி இல்லை, நீங்கள் யூஸ் பண்ண ஃபோன் தான், அதாவது கூகுள் பிக்சல் 7 வந்து யூஸ் பண்ண ஃபோன் வாங்குறீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 150,000 குறைவான விலையில தான் உங்களுக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த ஃபோனை வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கீழே கண்டெக்ட் வந்து கொடுத்துருக்கேன். இந்த டைம் பீரியடில் என்ன ப்ரைஸில் வந்து இந்த ஃபோன் போகுது அப்படின்னு உங்களுக்கு கால் பண்ணி டீட்டெயில்ஸ் வந்து தெரிந்து கொள்ளலாம். ஸோ அப்போ அந்த ப்ரைஸுக்கு உங்களுக்கு ஃபோனை பெற்றுக்கொள்றதுக்கான சான்ஸ் வந்து இருக்கு. கூகுள் பிக்சல் 7 அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு இந்த ஃபோனில் என்னென்ன விஷயங்கள் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத அடுத்து நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்டாவே நமக்கு பாக்ஸ்ல என்ன கொடுத்திருக்காங்க அப்படினு பார்த்தோம்னா, பாக்ஸ்ல மேலே பார்த்தோம் அப்படினா கூகுள் அப்படினு வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. அதுக்கு கீழே பிக்சல் 7 அப்படினு போட்டு நமக்கு கூகுள் பிக்சல் 7 ஓட ஒரு போட்டோ வந்து கொடுத்திருக்காங்க. இந்த ஃபோன் அப்படினு பார்த்தோம்னா ஒயிட் கலர் தான். சோ ஒயிட் கலர்ல இந்த ஃபோனோட பின்னாடி பாத்தீங்க அப்படினா வேற லெவல்ல இருக்கு. பாக்ஸ்லுக்கு பாத்தீங்க அப்படினா நமக்கு வந்து OTGP வந்து கொடுத்திருக்காங்க. சோ இந்த ஃபோன்ஸ் எல்லாத்துலயுமே பார்த்தோம் அப்படினா நமக்கு வந்து இந்த அடாப்டர் வந்து கிடைக்கும். அதுக்கு பிறகு பார்த்தோம் அப்படின்னா பாக்ஸுக்கு Type-C to Type-C கேபிள் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நம்மளுக்கு சில பேப்பர் ஒர்க்ஸ் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. மற்றபடி இந்த ஃபோன்லையும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து சார்ஜர் கிடைக்காது. ஃப்ளாக்ஷிப் டிவைஸ் எல்லாத்துலேயுமே பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து சார்ஜர் வந்து இன்க்ளூட் பண்ணி கொடுக்க மாட்டாங்க. ஸோ அதே மாதிரி தான் கூகுள் பிக்சல் 7 பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து சார்ஜர் வந்து இன்க்ளூட் ஆகாது. அதுக்கு பிறகு பின்னாடி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு கிளாஸ் டிசைன் தான் கொடுத்துருக்காங்க. அதில் ஒரு இடத்துல பார்த்தோம் அப்படின்னா G அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ கூகுள் அப்படிங்கிறத நம்மளுக்கு ஃபோனோட பின்னாடி வந்து G அப்படிங்கிற ஒரு லெட்டரில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஃபோனோட ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து பவர் பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. பவர் பட்டன் கீழே பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து வால்யூம் பட்டன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபோனோட மேலே பார்த்தோம் அப்படின்னா மைக்ரோஃபோன் கொடுத்துருக்காங்க. ஃபோனோட கீழே பார்த்தோம் அப்படின்னா நமக்கு Type-C போர்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்கு பிறகு ஸ்பீக்கர்ஸை வந்து இன்க்ளூட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃபோனோட லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தோம் அப்படின்னா சிம் ட்ரே வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனில் ஒரு நானோ சிம் யூஸ் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு சிம் வந்து உங்களுக்கு இன்க்ளூட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸ்டோரேஜுக்காக SD கார்டு வந்து இந்த பிக்சல் ஃபோன்ஸில் வந்து உங்களுக்கு யூஸ் பண்ண முடியாது. மொத்தமாக பார்த்தோம் அப்படின்னா ஃபோனோட லுக் அண்ட் டிசைன் அப்படிங்கிறத கையில் ஹோல்ட் பண்ணும்போது நல்லாவே ஃபீல் ஆகிற மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபோன் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு கொஞ்சம் பாக்ஸ் டைப்பில் இருந்து கொஞ்சம் கர்வ் ஆகிறத நல்லாவே பார்க்கலாம். சைடில் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து அலுமினியம் ஃப்ரேம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து கொஞ்சம் கர்வாக இருக்கிற மாதிரியே நம்மளுக்கு வந்து ஃபோன் வந்து ஃபீல் ஆகிற மாதிரி தான் இந்த கூகுள் பிக்சல் 7 வந்து கொடுத்துருக்காங்க. கையில் ஹோல்ட் பண்ணும்போது ஒரு ப்ரீமியம் டிசைன், ஒரு ப்ரீமியம் ஃபோன், ஒரு ஃப்ளாக்ஷிப் டிவைஸை ஹோல்ட் பண்ணுற மாதிரியே நம்மளுக்கு வந்து இந்த கூகுள் பிக்சல் 7 வந்து கொடுத்துருக்காங்க. உண்மையுமே பார்த்தோம் அப்படின்னா டிசைன் அளவில் எனக்கு இந்த கூகுள் பிக்சல் 7 அப்படிங்கிறது ரொம்பவுமே பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கடுத்து கூகுள் பிக்சல் 7 நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டிய இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அதோட டிஸ்பிளே தான். இந்த டிஸ்பிளே பார்த்தோம் அப்படின்னா வேற லெவலில் நல்லாவே பண்ணி இருக்காங்க. 6.3 இன்ச் கொண்ட AMOLED டிஸ்பிளே தான் நம்மளுக்கு வந்து இந்த ஃபோனில் வந்து இன்க்ளூட் பண்ணி கொடுத்துருக்காங்க. 1400 nits வந்து நம்மளுக்கு பீக் பிரைட்னஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அது கூட நம்மளுக்கு வந்து 90Hz ரிஃப்ரெஷ் ரேட்டும் இந்த ஃபோனில் வந்து இன்க்ளூட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த ரிஃப்ரெஷ் ரேட் அப்படிங்கிறது சாதாரண யூசருக்கு ஒரு பெரிய விஷயமாக இருக்காது. பட் இருந்தாலும் நீங்கள் வந்து ஒரு ஃப்ளாக்ஷிப் டிவைஸ் வந்து யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இன்னொரு ஃபோன்
ஃபோன் வாங்குறீங்க அப்படின்னா இந்த ரிஃப்ரெஷ் ரேட் அப்படிங்கிறது உங்களுக்கு ஃபோன் வந்து ஆப்ஸ் ஓப்பன் பண்ணுறது எல்லாமே பார்க்கும்போது இந்த ரிஃப்ரெஷ் ரேட் அப்படிங்கிறது ரொம்பவுமே முக்கியமானதாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இந்த டிஸ்பிளேல நம்மளுக்கு வந்து வீடியோஸ் பார்க்கும் போதா இருந்தாலும் சரி, இல்லைன்னா நீங்கள் வந்து சோஷியல் மீடியா யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்பவுமே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். உண்மைக்குமே நல்ல ஒரு டிஸ்பிளே நம்மளுக்கு இந்த கூகுள் பிக்சல் 7 வந்து இன்க்ளூட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லை, ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளேயும் நம்மளுக்கு இந்த ஃபோனில் இன்க்ளூட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த ஃபோனில் இன்க்ளூட் பண்ணியிருக்க முக்கியமான விஷயமா இதோட ப்ரொசஸரை வந்து நம்மளுக்கு சொல்கிற மாதிரி இருக்கும். இந்த ப்ரொசஸர் அப்படின்னு பார்த்தோன்னா கூகுள் டென்சர் G2 அப்படிங்கிற ப்ரொசஸரை தான் நம்மளுக்கு வந்து இன்க்ளூட் பண்ணி கொடுத்துருக்காங்க. கேமிங்காக இருந்தாலும் சரி, சாதாரண யூசேஜுக்காக இருந்தாலும் சரி, உண்மைக்குமே இந்த ப்ரொசஸர் வந்து நல்லாவே நம்மளுக்கு ஆப்டிமைஸ் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ கேம் பிளே பண்ணும்போதும் நம்மளுக்கு கேம் பிளே பண்ணுறதுக்கு இந்த ஃபோன் அதாவது ஓரளவு நல்லாவே கேம் பிளே பண்ணுறதுக்கான சான்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. சாதாரண யூசேஜுக்கு வந்து நீங்கள் ஒரு ஃபோன் தேடுறீங்க அப்படின்னா இது நல்லாவே நம்மளுக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கு இந்த ஃபோனில் கொடுத்துருக்க ஓஎஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஆண்ட்ராய்ட் 13 வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்மளுக்கு 14 அப்டேட் பண்றதுக்கான சான்ஸும் வந்து இருக்கு. அது மட்டும் இல்ல, இந்த போன்ல பார்த்தோம் அப்படின்னா முக்கியமா இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 8GB RAM வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்டோரேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா 128GB, அதுக்கு பிறகு 256GB வந்து உங்களுக்கு ஸ்டோரேஜ் பாக்குற மாதிரி இருக்கும். ஸோ கூகுள்ல முதல்ல நான் சொன்ன மாதிரி தான் கிட்டத்தட்ட ஒரு 5 வந்து அப்டேட் வந்து கிடைக்கும். ஸோ அதனால எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம உங்களுக்கு போன்ஸை வந்து யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். இந்த அப்டேட்ஸ் அப்படிங்கிறது ரொம்பவுமே முக்கியம். ஸோ அதனால நீங்க போனை வாங்குறீங்க அப்படின்னா இந்த அப்டேட்ஸ் வந்து எத்தனை வருஷத்துக்கு கிடைக்கும் அப்படிங்கறதையும் கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு போனை வந்து நீங்க யூஸ் பண்றீங்க அப்படின்னா அதோட பேட்டரி லைஃப் அப்படிங்கிறது ரொம்பவுமே முக்கியமாக இருக்கும். இந்த கூகுள் பிக்சல் 7 வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்க பேட்டரி அப்படின்னு பார்த்தோம்னா 4270 mAh பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட சாதாரண யூசருக்கு பார்த்தோம் அப்படின்னா ஒரு 24 மேலே வந்து இந்த ஃபோனை வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஹெவி யூசருக்கு பார்த்தோம் அப்படின்னா ஒரு நாள் தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கு. ஸோ அது ஒரு முக்கியமான விஷயம். ஸோ ஃபாஸ்ட் சார்ஜிங்கும் வந்து நம்மளுக்கு இதில் சப்போர்ட் பண்ணும். வயர்லெஸ் சார்ஜும் கொடுத்துருக்காங்க. ஃபோனில் ரிவர்ஸ் சார்ஜும் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ரிவர்ஸ் சார்ஜ் அப்படின்னு பார்த்தோம்னா உங்கள் டிவைஸை யூஸ் பண்ணி இன்னொரு டிவைஸை வந்து சார்ஜ் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஆப்ஷனும் பார்த்தீங்கன்னா இந்த கூகுள் பிக்சல் 7 வந்து நம்மளுக்கு இன்க்ளூட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால பேட்டரி அதுக்கு பிறகு 12 MP அல்ட்ரா வைட் கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. இது F2.2 வந்து அப்பச்சரில் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த கேமரா மூலமாக உங்களுக்கு ஃபோட்டோஸ் வேறு லெவலில் கேப்சர் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. நைட்லேயா இருந்தாலும் சரி, இல்லைனா டே லைட்டில் நீங்கள் கேப்சர் பண்ணுறதா இருந்தாலும் சரி, ஃபோட்டோஸில் நல்ல ஒரு டீட்டெயில் வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு பிறகு இந்த கேமராவில் கொடுத்துருக்க இன்னும் சில முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா லேசர் டிடெக்ட் ஒட்டோ ஃபோக்கஸ் சென்சர் வந்து இன்க்ளூட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஆப்டிக்கல் எலக்ட்ரிக் இமேஜ் ஸ்டேபிளைசேஷனும் வந்து இந்த ஃபோனில் வந்து இன்க்ளூட் ஆகியிருக்கு. அது மட்டும் இல்லை, ஃபாஸ்ட் கேமரா லான்ச்சர் அப்படின்னு ஒரு விஷயம் வந்து இந்த ஃபோனில் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. நைட்டில் வந்து நீங்கள் ஃபோட்டோஸ் கேப்சர் பண்ணாலும் அது வந்து ஓரளவு நல்லாவே பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். நைட் மூட்லையாக இருந்தாலும் உங்களுக்கு ஃபோட்டோஸ் நல்லா கிளியராக இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த பிக்சல் 7 நான் பார்த்த ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ பிக்சல்ஸ் அப்படின்னு சொன்னாலே நம்மளுக்கு வந்து கிட்டத்தட்ட ஃபோன்ஸில் எடுக்கிற ஃபோட்டோஸை அதில் வந்து எல்லாமே கரெக்ட் பண்ணி பார்க்கும்போது உண்மைக்குமே வேறு லெவலில் நல்லாவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த போன்ல நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து கேமரால வந்து இன்க்ளூட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃபீச்சர்ஸாவே நமக்கு நிறைய விஷயங்கள் கேமரா ஆப்புக்குள்ள பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ வீடியோ அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து 4K 60fps வரையும் வீடியோஸ் வந்து ரெக்கார்ட் பண்ணிக்கொள்ளலாம். அப்படி இல்லை அப்படின்னு பார்த்தோம்னா 1080p உங்களுக்கு வந்து ஃபுல் HD 60fps இல்லைனா 30fps உங்களுக்கு வந்து வீடியோஸ் வந்து ரெக்கார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதோட நம்மளுக்கு வந்து கேமரா அப்படின்னு பார்த்தோம்னா செல்ஃபி கேமரா அப்படிங்கிறதும் ரொம்ப முக்கியம். நிறைய பேர் ஃபோன்ஸ் யூஸ் பண்ணுறதே இந்த செல்ஃபி கேமராக்காக தான். செல்ஃபி கேமரா அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு ஒரு 10 MP செல்ஃபி கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. இதன் மூலமாகவும் உங்களுக்கு ஃபோட்டோஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஓரளவு போர்ட்ரேட் ஃபோட்டோஸாக இருந்தாலும் சரி, இல்லைனா உங்களுக்கு வைட் செல்ஃபியாக இருந்தாலும் ஓரளவு நல்லாவே பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. பிக்சலில் பார்த்தோம் அப்படின்னா ஃபோட்டோஸ் கேப்சர் பண்ணதுக்கு பிறகு அந்த பிக்சல்ஸை ஃபில் பண்ணும்போது உண்மைக்குமே அந்த ஃபோட்டோ வேறு லெவலில் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஃப்ரண்ட் கேமரா மூலமாகவும் 4K 60fps வரையும் உங்களுக்கு வந்து வீடியோஸ் வந்து ரெக்கார்ட் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓரளவு பார்க்கும்போது உண்மைக்குமே நல்லா பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ஃபோனில் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து செக்யூரிட்டி அப்படின்னு பார்த்தோம்னா ஃபேஸ் அன்லாக் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஃபேஸ் அன்லாக் ரொம்பவுமே ஃபாஸ்ட்டாக இருக்குது. இந்த ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து அண்டர் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் தான் கொடுத்துருக்காங்க. ஓரளவு ஃபாஸ்ட்
ஃபாஸ்ட்டாக தான் இருக்குது, பட் ஃபேஸ் அன்லாக்கோட கம்பேர் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் ஓரளவு ஸ்லோவாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஓவராலாக பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃபோனோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன், அதுக்கு பிறகு ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தோன்னா இந்தளவு விஷயங்கள் தான். கூகுள் பிக்சல் 7 அப்படிங்கிறது ஒரு ஃபிளாக்ஷிப் டிவைஸ் தான், அதனால நீங்கள் 150,000 ரூபாய்க்குள்ள ஒரு ஃபோன் வந்து தேடுறீங்க, ஆண்ட்ராய்டில் தான் ஃபோன் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த ஸ்டாக் ஆண்ட்ராய்டில் கூகுள் நிறுவனம் ரிலீஸ் பண்ணுற இந்த பிக்சல் ஃபோன்ஸ் வந்து ரொம்பவுமே நல்ல ஃபோன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். பட் இருந்தாலும் இருக்க ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இளநிலை ஒஃபிஷியலாக பிக்சல் ஃபோன்ஸ் வந்து ரிலீஸ் ஆகாது, அதனால ஒஃபிஷியல் ஸ்டோர்ஸ் எதுவுமே இல்லை. இன்கேஸ் உங்களுடைய ஃபோனில் வந்து ஏதாவது பிரச்சனை வருது அப்படின்னா ஸ்பேர் பார்ட்ஸாக இருந்தாலும் தேடுறது ரொம்பவுமே கஷ்டம் அப்படின்னு சொல்லலாம். பிக்சல் ஃபோன்ஸ் வந்து எந்த அளவு தூரம் நல்லா இருக்கோ அதே மாதிரி இன்கேஸ் அதில் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா அதை ரிப்பேர் பண்ணுறதா இருந்தாலும் சரி, அதுக்கான ஸ்பேர் பார்ட்ஸ் தேடுறதா இருந்தாலும் சரி, ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கலாம். இது என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொல்கிற விஷயம் தான். ஸோ அதனால பிக்சல் ஃபோன்ஸ் அப்படிங்கிறத நீங்கள் வாங்கலாம், எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. பட் இருந்தாலும் செகண்ட் ஹேண்டில் நீங்கள் பொருட்கள் வாங்குறீங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லாவே செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு வந்து இந்த ஃபோன்ஸ் வந்து வாங்குற மாதிரி இருக்கும். செகண்ட் ஹேண்டில் எப்படி பொருட்கள் வாங்கணும் அப்படிங்கிறத நம்ம ஒரு வீடியோ வந்து மேக் பண்ணியிருப்போம், அந்த வீடியோ ஐகார்டில் கொடுக்கணும், வேணால் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த ஒரு பிரச்சனை வந்து பிக்சல் ஃபோன்ஸில் இருக்குது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுட்டு உங்களுக்கு வந்து ஃபோன்ஸை வாங்குறதுனா நல்லா செக் பண்ணி பார்த்துட்டு வாங்குங்க. அதோட வாரண்டி ஓரளவு 6 மாதத்துக்கு சரி இருக்குதா அப்படிங்கிறத கொஞ்சம் செக் பண்ணி பார்த்துட்டு இந்த ஃபோன்ஸ் வந்து வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ ஓரளவு என்னுடைய ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனாக இந்த கூகுள் பிக்சல் 7 அப்படிங்கிறத கையில் எடுத்து யூஸ் பண்ணி பார்க்கும்போது உண்மைக்குமே வேறு லெவலில் ஃப்ளாக்ஷிப் டிவைஸ் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. கிட்டத்தட்ட ஐஃபோனில் இப்போ லேட்டஸ்ட்டாக இருக்க 15 சீரிஸ் யூஸ் பண்ணும்போதும் இல்லைனா சாம்சங் நிறுவனத்தில் S23 Ultra யூஸ் பண்ணும்போதும் உண்மைக்குமே இருந்த ஃபீல் நம்மளுக்கு இந்த கூகுள் பிக்சல் 7லையும் கிடச்சி அப்படின்னு சொல்லலாம். கேமரா அப்படின்னு பார்த்தோன்னா ஓரளவு நல்லாவே பண்ணியிருக்காங்க, பட் இருந்தாலுமே இந்த கேமராலையும் நம்மளுக்கு ஒரு சில இடங்களில் குறைகள் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லலாம். என்னதான் நல்ல கேமராவாக கொடுத்துருந்தாலும் லோ லைட்டில் பர்ஃபார்ம் பண்ணும்போது ப்ரோ வெர்ஷனை விட இந்த 7 அப்படிங்கிறது கொஞ்சம் நம்மளுக்கு வந்து குறைவாக பர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறது இதில் நான் பார்த்த ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஹைலைட்டான விஷயங்களாக நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் இன்க்ளூட் பண்ணி கொடுத்துருந்தாலும் பிக்சல் 7 கம்பேர் பண்ணி பிக்சல் 7 ப்ரோவை பார்க்கும்போது ப்ரோ வந்து ஓரளவு நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணிச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதனால இந்த ஒரு விஷயமும் இதில் இன்க்ளூட் ஆகுது. ஸோ கட்டாயம் இந்த ஃபோனை வாங்குறீங்க அப்படின்னா கையில் எடுத்து ஒரு தடவை யூஸ் பண்ணி பாருங்க, உங்களுடைய யூஸ் எக்ஸ்பீரியன்ஸ் யாராச்சும் பிக்சல் 7 வந்து யூஸ் பண்றீங்கன்னா அந்த யூஸ் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம பார்த்த வீடியோ அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த அளவு விஷயங்கள் தான். சாதாரணமா ஒருத்தர் வந்து போன் வாங்க போறாருன்னா அவருக்கு என்ன நாலேஜ் வேணுமோ அதை தான் நம்ம இந்த வீடியோல வந்து இன்க்ளூட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ உங்களுக்கும் இந்த போன் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர்ஸ் கொடுத்துருக்கேன், அந்த நம்பர்ஸ்க்கு கால் பண்ணி இப்போ என்ன பிரைஸ் போகுது, உண்மைக்குமே இந்த போன்ல ஸ்டாக் இருக்கா இல்லையா அப்படிங்கிற எல்லா விஷயங்களும் தெரிந்து கொள்றதுக்கான சான்ஸ் வந்து இருக்கு. உங்களுடைய நண்பர்கள் யாராச்சும் போன் வாங்கணும் அப்படின்னு இருக்காங்கன்னா கட்டாயம் இந்த வீடியோ அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. And இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே அந்த பெல் ஐகனையும் கிளிக் பண்ணுங்க. நன்றி.